பிரேஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்டாவதாக உங்கள் யாவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியா இருக்கிறது. இப்பொழுதுமாக அடுத்த ஆண்டுக்கான தீர்மானங்களை பற்றி நாம் பார்ப்போமாக, அதை நாம் சிந்திப்போமாக. நாம் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானமும் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படும் என்பதில் சந்தேகம் இல்லை. தானியேலை போல ஒரு நாளைக்கு 3 times நாம் ஜெபிப்போமாக. தினமும் ஒரு அதிகாரத்தை நாம் வாசிப்போமாக. அது மட்டுமன்றி அந்த அதிகாரத்தில் உள்ள சத்தியத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்து அதே நாம் தியானம் செய்வோமாக. சாட்சியாக வாழ்ந்து நாம் சாட்சியை அறிவிப்போமாக. சுவிசேஷத்தை நாம் அறிவிப்போமாக. தேவனுக்குரிய காரியங்களில் நாம் முதல் இடம் கொடுப்போமாக. தேவனுக்கும் பெற்றோருக்கும் வயதில் மூத்தவருக்கும் நாம் கீழ்ப்படுவோமாக. தேவனிடம் அதிக நேரம் நாம் அமர்ந்திருப்போமாக. ஸ்பிரிச்சுவல் புக்ஸ், மிஷனரி வாழ்க்கை பற்றியதான புத்தகங்களை நாம் வாசிப்போமாக. அதன் மூலியமாக நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் இன்னுமாக ஸ்திரப்பட பலப்பட அது ஏதுவாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையை மூலமாக நாம் இயேசுவை காண்பிப்போமாக. நம்முடைய வாக்கு, சொல், நடை, ஆக்டிவிட்டிஸ் மூலமாக நாம் நம்முடைய தேவனை மகிமைப்படுத்துவோமாக. கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.